போத்துக்குனோரு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்குனோரு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உமைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உமைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்திலும் கர்த்தரின் சத்தம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்காஸ் விசேஷம் 19 அதிகாரம் 41 42 வசனத்தில் வாசிக்கையில், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய இறுதி நாட்களில் சில நாட்களை எருசலேமை மையமாக கொண்டு ஊழியம் செய்தார். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் இயேசு எருசலேமுக்கு சமீபமாய் வருகையில் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கேற்றவைகளை அறிந்திருப்பாயானால் நலமாய் இருக்கும் என்ற வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார். இயேசு எருசலேமுக்கு வந்த இந்த நாட்கள் ஒரு பண்டிகை நாள். மக்களெல்லாம் மகிழ்ச்சியோடும் ஆசாரியர்களெல்லாம் உற்சாகத்தோடும் இருந்த ஒரு காலம். அவர்கள் அறிய வேண்டிய காரியத்தை அறியாமல் தங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு குருட்டாட்ட மனநிலையில் இருப்பதை ஆண்டவர் உணர்ந்து இந்த வார்த்தையை அவர்கள் நடுவிலே இயேசு குறிப்பிடுகிறார். இயேசு அவர்களுக்காக அழுதார் என்றால் அவர்கள் மேல் வைத்த அன்பை குறித்தும் அவர்களுடைய அறியாமை குறித்து அவர் பரிதாபப்பட்டு எல்லோரும் பார்க்கத்தக்க நிலையில் சத்தமிட்டு அழுது இந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து ஏன் அழ வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் மனம் திரும்புவதற்கும் ஆண்டவர் பல காலங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிகமாய் கொடுத்திருந்தார். தேவன் கொடுத்த சந்தர்ப்பங்களையெல்லாம் இந்த மக்கள் நிராகரித்தார்கள். கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை எல்லாம் அசட்டை செய்து விட்டார்கள். ஆண்டவர் இவர்களுக்கு பரலோகத்தின் தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை இவர்கள் அசட்டை பண்ணிவிட்டார்களே.
கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் நிராகரித்திருக்கிறார்களே என்று அவர்களை நிராகரித்ததை ஆண்டவர் உணர்ந்து அழுகிறதை பார்க்கிறோம். அன்பானுள்ளே, கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நானகன் இந்த எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் உள்ள மக்களுக்கு கிறிஸ்துவை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதலின் அவசியத்தை குறித்தும் சில காலங்கள் பிரசங்கித்து வந்தார். சோபரத்த சாட்சியாக மரித்தார், கொல்லப்பட்டார். சோடைய காலத்துக்கு பின்பு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒரு 3 வருடம் சகல ஜனங்களுக்கும் மனம் திரும்புதலின் அவசியத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தொடர்ந்து பிரசங்கித்து கொண்டு வந்தார். சிமியோன் என்ற தீர்க்கதரிசியானவர் தேவாலயத்தில் வந்த மக்களுக்கு கிறிஸ்துவை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் அறிவித்துக் கொண்டிருந்தார். இப்படி இன்னும் பெயர் சொல்லப்படாத சில தீர்க்கதரிசிகளும் இந்த மக்களுக்கு தேவனை திரும்பும்படி ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருந்தார். தேவன் கொடுத்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த மக்கள் நிராகரித்து விட்டதை உணர்ந்து இயேசு இவர்களுக்காக அழுதார். அன்பானுள்ளே, ஆண்டவர் எல்லாருக்கும் மனம் திரும்புவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக கொடுக்கிறார். நோவா காலத்தில் வந்த பேரழிவுக்கு முன்பாக, அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக ஆண்டவர் பூர்வீக மக்களுக்கு மனம் திரும்ப ஆண்டவர் பல வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்திருப்பார். ஏனோக்கு 300 வருடம் சஞ்சரித்து கொண்டிருக்கையில் தன் காலத்தின் மக்களுக்கு கர்த்தரை குறித்து கண்டிப்பாக சொல்லியிருப்பார். யூதாவின் புஸ்தகம் 1:14 ஏனோக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் வருகிறார் என்றும் அவபக்தியாக நடக்கிற மக்களை நியாயம் தீர்க்க, கண்டிக்க, தண்டிக்க, துர்க்கிரிகளுக்குள்ள தண்டனை கொடுக்க கர்த்தர் வருகிறார் என்று அவன் சொன்னான். அது வருங்காலத்தை குறித்தல்ல, நோவா காலத்தில் உள்ள மக்களுக்கும் சேர்த்துத்தான் அந்த வார்த்தையை அவர் பிரசங்கித்தார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவனுடைய மகனாகிய மெத்துசூலா என்றாலே அவன் மரிக்கும் வருஷத்தில் பெருவெள்ளம் வரப்போகிறது என்ற அர்த்தம் உடைய பெயருடைய அந்த மெத்துசூலா. நிச்சயமாய் அவனுடைய காலத்தில் தேவனை குறித்தும் மனம் திரும்புதலின் அவசியத்தை குறித்தும் கண்டிப்பாக மக்களுக்கு உணர்த்தியிருப்பார், பிரசங்கித்திருப்பார். அது வேதத்தில் எழுதப்படாவிட்டாலும் கண்டிப்பாக அவர் அதை செய்திருப்பார். அதற்கு பின்பு நோவாவை எடுத்துக்கொள்ளுங்கள். 120 வருஷம் நோவா தன்னுடைய 480வது வயதிலிருந்து 600வது வயது வரைக்கும் 120 வருஷம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு எச்சரிக்கப்பட்டு வரக்கூடிய அழிவை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் மக்களுக்கு கண்டித்து உணர்த்தினார், பேசினார், பிரசங்கித்தார். ஸோ இப்படி பூர்வீக உலகத்திற்கு ஒரு நியாயத்தீர்ப்பு வருவதற்கு முன்பாக தேவன் மக்களுக்கு மனம் திரும்ப அழைப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்து கொண்டே இருந்தார். ஆதியாகமத்திலே சோதோம் குமரா என்ற பட்டணம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குட்பட்டது. இந்த பட்டணத்திலே லோத்து என்ற ஒரு நீதிமான் இருந்தான். அந்த மக்கள் செய்த துன்மார்க்கமான கிரியைகளை கண்டு நித்தம் நித்தம் தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட அவன் ஏதோ ஒரு வழியிலே அந்த பட்டணத்திற்கு தேவனை குறித்து அவருடைய துன்மார்க்க கிரியைகள் தவறு என்று கண்டிப்பாக அவன் உணர்த்தியிருப்பான். கர்த்தரா இயேசு கிறிஸ்து மத்தேய சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்திலே
தன்னுடைய பலத்த செய்கைகளை கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபோது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் சோதோம் குமரா பட்டணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால் அவர்கள் மனம் திரும்பிருப்பார்கள், அந்த பட்டணம் அழிக்கப்படாமல் காக்கப்பட்டிருக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். பெத்சாயிதாவுக்கு கொடுக்கப்பட்டது போல அதிக சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படாவிட்டாலும் லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர் கிவன் டு த சிட்டிஸ், அந்த பட்டணத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். லோத்து மூலமாய் அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும், ஆனால் அதை அவர்கள் பயன்படுத்தவில்லை. நினிவே பட்டணத்திற்கு ஆண்டவர் 40 நாட்கள் கொடுத்தார் மக்கள். நோவா யோனா தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பின போது அந்த பட்டணம் ஒரு பெரிய நியாயத்தீர்ப்புக்கு அந்நாட்களிலே தப்புவிக்கப்பட்டதே. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்திலே தியத்திரா சபையில் இருந்த ஒரு தீர்க்கதரிசியானவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மனம் திரும்புவதற்கென்று அவளுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தேன், அவளுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இந்த எருசலேம் பட்டணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, எருசலேமே எருசலேமே உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக உன்னை சேர்த்து கொள்ள எத்தனை தரமோ மனதாயிருந்தேன். உன்னிடத்திலே என் தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், அனுப்பப்பட்ட சிலரை நீ கல்லறிந்தாய், சிலரை கொலை செய்தாய், உன்னை நான் கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாய் உன்னை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். ஆண்டவர் இந்த பட்டணத்தின் மக்கள் மனம் திரும்ப நிறைய சந்தர்ப்பத்தை வாய்ப்புகளை கொடுத்தார், பல தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். இதையெல்லாம் அவர்கள் உதாசீனம் பண்ணிவிட்டார்களே, கத்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை எல்லாம் ஸ்பாயில் பண்ணிவிட்டார்களே என்று அவர்கள் கடந்த காலத்தை எண்ணி ஆண்டவர் வருந்துகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து 3 வருட ஊழியத்தின் கடைசி தருணத்தில் இருக்கிறார். இந்த பட்டணமெங்கும் இயேசு போய் பிரசங்கித்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார், சிலுவையில் மரிக்கும் வேளை வந்துவிட்டது. சோ இப்பொழுது இது கடைசி தருணம். ஆகையால் தான் இந்த நாளில் ஆகிலும் ஏற்கனவே பல நாட்கள் கொடுக்கப்பட்டது, வருஷங்கள் கொடுக்கப்பட்டது, அதையெல்லாம் விரயம் செய்து விட்டார். இந்த நாளில் ஆகிலும் சோ இந்த பர்டிகுலர் இந்த செர்டன் பீரியட், சில நாட்கள், தி ஃபைனல் டேஸ், இந்த நாட்களில், இந்த நாளில் ஆகிலும் மனம் திரும்பினால் சோ அந்த நாளில் இயேசு கிறிஸ்து கடைசி அந்த சந்தர்ப்பம் உள்ள நாட்களில் மக்கள் தேவாலயத்தில் கூடி வந்திருந்தாலும் தேவாலயம் ஒரு கள்ளர் குகை போல் இருந்தது. ஆசாரியர்கள் கிறிஸ்துவை கொலை செய்யும் எண்ணத்தில் இருந்தாங்க. மக்களுடைய வாழ்க்கை பாவம் நிறைந்ததாக இருந்தது. ஸோ நிலத்தில் இந்த நாளையும் அசட்டை பண்ணுகிறார்களே. பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தையும் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்களே என்று எண்ணின போது ஆண்டவருடைய உள்ளத்திலே அந்த மக்களை குறித்து ஒரு பாரம் உண்டாகிறது. 3வது சொல்லுகிறார், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக சத்துருக்கள் பாளையம் இறங்கும் ஒரு காட்சியையும் பட்டணத்தை அவர்கள் வளைந்து கொள்வதையும் அவருடைய எதிராளிகள் அவர்களை எல்லா பகுதியில் நெருக்குவதையும் அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் தரையோடு அழிக்கப்படுவதையும் தரையாக்கி போட்டு வீடுகளையும் தேவாலயத்தை இடித்து போடக்கூடிய அந்த சம்பவத்தின் நாட்களையும் அது வருங்காலத்தில் ஆண்டவர் அதை பார்க்கிறார், வரக்கூடிய நியாய தீர்ப்பை பார்க்கிறார். சோ மக்கள் வருங்காலத்தை குறித்து அவர்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது.
இயேசு அதை பார்க்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆபத்திலே இருந்து அவர்கள் தப்புவதற்கு, இப்படி வரக்கூடிய ஒரு அழிவிலிருந்து விடுவிக்கப்பட்டு சமாதானத்தை அடைவதற்கு பரலோகத்தின் தேவன் கொடுத்த இந்த கடைசி சந்தர்ப்பத்தையும் அவர்கள் அறியாமல் பிரயம் செய்கிறார்களே என்று ஆண்டவர் அங்கலாய்ப்போடு அழுகையோடு இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி 30-35 ஆண்டுகளுக்கு பின்பு நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இயேசு பார்க்கிறார். சோ மக்கள் கது மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அந்த கடைசி வார்த்தையை கேட்டு, அந்த கடைசி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கர்த்தரிடத்தில் திரும்பியிருப்பார்கள் என்றால், அந்த பட்டணத்துக்கு வரவிருந்த அழிவில் இருந்து அவர்கள் காக்கப்பட்டிருப்பார்கள். அதான் இயேசு உனக்கு கிட இந்த நாளிலாயிலும் உன்னுடைய பாதுகாப்பு கேற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நடக்கக்கூடிய சம்பவங்களை குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அன்பானுள்ளே, 70 தீத்து ராயனால் அவர்களுக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டது. 143 நாட்கள் எருசலேமை சுற்றிலும் ரோம சேனை சூழ்ந்து விட்டது. வெளியிலே இருக்கக்கூடிய யூதர்கள் உள்ளே போவார்கள், உள்ளே உள்ள யூதர்கள் வெளியே வர முடியாது. ஆசரிப்புக்காக வெளி தேசத்திலிருந்து வந்தவர்கள் உள்ள அனுமதிக்கப்படுவார், உள்ள உள்ளவங்க யாரும் வெளியே வர முடியாது. பட்டணத்துக்கு செல்லக்கூடிய தண்ணீர், ஆகாரம், இப்படிப்பட்ட சப்ளை, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவன் தடை செய்தான். பட்டணத்துக்குள் இருக்கக்கூடிய மக்களுக்கு பசி, பட்டினி, பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. ஸோ மக்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. 143 நாட்கள் அவன் முகாமிட்டு பட்டணத்தை சுற்றிலும் சூழ தன்னுடைய படைகளை அமர்த்தி விட்டான். உள்ளே உள்ளவர்கள் மாறி மாறி சண்டைகள், குழப்பங்கள். இறுதியாக 70 பட்டணம் இடிக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது. சுமார் 600,000 மேற்பட்ட யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். சொந்த ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி பல யுத்தங்களின் நடுவிலே காக்கப்பட்டு வந்த தேசத்தை இழந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அன்றைக்கு மனம் திரும்பியிருந்தால் அந்த பேரழிவுக்கு அவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் என்பது கிறிஸ்துவின் வார்த்தையாக இருக்கிறது. ஆகையால் இந்த நாளிலாயிலும் உனக்கு கொடுக்கப்பட்ட அநேக சந்தர்ப்பத்தை விரயம் செய்து விட்டீர்கள். இப்பொழுது கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த நாளிலாயிலும் நீங்கள் மனம் திரும்பி சமாதானத்துக்கேற்றவைகளை அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று இயேசு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அன்பாருள்ளே, 70 சொந்த தேசத்தை இழந்தார்கள். பல தேசத்தில் சிதறடிக்கப்பட்டார்கள். 2 முடிகிற 1947 வரைக்கும் சொந்த தேசம் இல்லாமல் இருந்தார்கள். ஸோ இது வந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போக வேண்டும். ஆண்டவர் எல்லா மனிதர்களுக்கும் மனம் திரும்புவதற்கு ஏற்கனவே பல சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். நிறைய பேர் அந்த சந்தர்ப்பத்தை பிரயம் செய்திருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தைகள், தேவனுடைய ஆலோசனைகள் தேவ மனிதர்கள் மூலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. மனம் திரும்புவதற்கான அழைப்பை ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு தருகிறார். சங்கீத புஸ்தகத்திலே 7:12 ஒரு மனுஷன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தமது பட்டயத்தை கருக்காக்குவார் என்றும், லூக்கா சுவிசேஷம் 13:5 சீலோவாமிலே கோபுரம் இடிந்து
சில பேர் மரித்து போனார்கள் என்ற கருத்தை இயேசுவிடத்தில் சொன்னபோது இயேசு சொல்கிறார், நீங்களும் மனம் திரும்பாவிட்டால் கெட்டுப்போவீர்கள் என்று குறிப்பிடுகிறார். மனம் திரும்பாத பட்டணத்தை ஆண்டவர் கடிந்து கொள்ள தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதல் ஜீவனுக்கு ஏதுவானது. தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் தொடர்ந்து சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவனால் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை பல நிராகரித்ததை குறித்து ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஸோ மீண்டும் வாய்ப்பை கொடுத்து மனம் திரும்ப அழைக்கிறார். மனம் திரும்பும் போது உங்களுக்கு ஜீவனுக்கு எதுவான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். ஸோ நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு எதுவுமே தெரியாது. பாதுகாப்பை கருதி, நம்முடைய சமாதான வாழ்வை கருதி, நம்முடைய பாதுகாப்பை கருதி, நம்முடைய நித்திய வாழ்வை மனதில் கருதி இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் மனம் திரும்ப சந்தர்ப்பத்தை தருகிறார். இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த நாள். இந்த நாளிலாயிலும் கடந்த காலத்தை குறித்து யோசிக்க வேண்டாம். இந்த நாளிலாயிலும் உங்கள் நித்திய வாழ்வுக்கு ஏதுவாக நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தின் மேன்மைக்காக இன்றைக்காயிலும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்காகவே இந்த வார்த்தை கொடுக்கிறார். அன்பானுள்ளே, நாளை நம்முடைய நாள் அல்ல. இன்று கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். மனம் திரும்புவோம். இயேசுவண்டை திரும்பி வாருங்கள். இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதென்று தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கடந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல. இன்றைக்கு இன்றாகிலும் அதான் இயேசுவினுடைய வார்த்தை. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டன. ஸோ இன்றைக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பமாக நான் உங்கள் நடுவில் வந்திருக்கின்றேன். இன்றைக்காயிலும் என் வார்த்தைக்கு செவி கொடுத்து சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தால் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்ற கருத்தை மனதில் அறிந்து அந்த மக்களுக்கான கடைசி சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களை அறிய வேண்டிய காரியத்தை அறியும்படி அவர்களை உணர்த்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை மனம் திரும்ப அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.